இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள கரம்பீர் சிங் பற்றிய முக்கிய தகவல்களை தற்போது காணலாம். டெல்லியில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் படித்த கரம்பீர் சிங் இந்திய கடற்படையில் 1980 சேர்ந்தார். நீலகிரியில் உள்ள இராணுவ கல்லூரி, கரஞ்சாவில் உள்ள தேசிய போர் பயிற்சி கல்லூரி ஆகியவற்றில் படித்து அதே அமைப்புகளிலும் அவர் சில காலம் பணியாற்றியுள்ளார். சேதக், கோமோவ் 25, கோமோவ் 28 போன்ற நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் ஹெலிகாப்டர்களின் பைலட்டாக கடற்படையில் கரம்பீர் சிங் பணியாற்றியுள்ளார். தனது பணிக்காலத்தில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான சாந்த் பிபி கப்பல், விஜயதுர்க் என்ற ஏவுகணை தாங்கிய கப்பல் ஆகியவற்றின் தளபதியாக கரம்பீர் சிங் பணியாற்றியுள்ளார். கிழக்கு பிராந்திய கடற்படை தளம், அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கான ஒருங்கிணைந்த தலைமையகம், மகாராஷ்டிரா, குஜராத் பிராந்தியங்களுக்கான தலைமையகங்களின் தலைமை அதிகாரியாகவும் கரம்பீர் சிங் பதவி வகித்துள்ளார். குடியரசுத் தலைவரிடம் அதிசிறந்த சேவைக்கான பதக்கத்தையும் பெற்றுள்ள இவர் இந்திய கடற்படையின் சாம்பல் கழுகு என்ற சக அதிகாரிகளால் அழைக்கப்படுகிறார். கடந்த 2015 ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய கடற்படை துணை தளபதியாக பதவியேற்ற கரம்பீர் சிங் சுனில் லம்பாவின் ஓய்வு பிறகு கடற்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.